नेटवर्क मार्केटिंग या नो 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 नेटवर्क मार्केटिंग ना नो नो चलवांगे राइट या அவன் பிறந்த உடனே இருந்து அவன் பிறந்திருந்து ஒரு வயசுக்குள்ள ஆவரேஜா ஒரு நாளைக்கு அவன் நோ நோ நோன்னு 300 400 தடவை கேட்டிருக்கான். ஏ நோ 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 தண்ணி 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 நோ 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 ஏதாவது சிந்தினோ நோ 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 அதை எடுக்காது நோ 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 நோ. என் பையனுக்கு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடும். அவனுக்கு வெயிட்டுங்கிற வார்த்தையை பிடிக்காது. எப்படி விஜயகாந்த் சாருக்கு எனக்கு என்ன பிடிக்காது, மன்னிப்புங்கிறது பிடிக்காது, அவனுக்கு வெயிட் அப்படின்னா பிடிக்காது, நோனா பிடிக்காது அவனுக்கு. அதுக்காக என்னத்தையாவது இனியாவது முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருவேன், தண்ணி எங்கே அங்கே ஊற்றுவாங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா நோனா அவனுக்கு பிடிக்காது. ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்கும் போது நோ நோ நோன்னு சொல்லி வளர்த்துருக்கான். ஓகே, 400 தடவை சொல்லி வளர்த்தாச்சு. அதுக்கப்புறம் அவன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வரும்போது, இப்போ 7-8 வயசு வரும்போது கிட்டத்தட்ட 20,000 நோ அவன் கேட்டிருப்பான். 20,000 நோஸ் கேட்டிருப்பான் ஆவரேஜா. ஓகே, அதுக்கப்புறம் அவன் டீனேஜ், ஓகே, வலி வயசு 18 அந்த மாதிரி வரும்போது கிட்டத்தட்ட 40,000-50,000 நோஸ் கேட்டிருப்பான் அவன். நோ 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 நோ, எங்கே போகிற, போகக்கூடாது, ஃப்ரெண்டை பார்க்க போகக்கூடாது, மொபைல் எடுக்கக்கூடாது, இன்டர்நெட் கிடையாது, அப்படி நோ 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 நோன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. கரெக்டா, நான் சாயங்காலம் அவங்ககிட்ட போகிறேன், ஏ போகக்கூடாது. சரி, இவ்வளோ நோ கோட்டு எல்லாம் போட்டு 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 வளர்த்துட்டு இன்றைக்கி போய்ட்டு வாங்க வாழ்க்கையில் சம்பாதிக்கலாம், வாங்க பயம் இருக்கக்கூடாது, இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன்னா வந்துடுவானா? நான் செஞ்ச தப்பும் புரியுது, இப்போ இந்த ஊரோட நிலைமை புரிஞ்சுதா? நல்லாவே புரியுது. அதுக்கு தண்டனை அந்த ஊரை விட்டு போயிடலாம்னு இருக்கேன். ஊரை விட்டு போறீடா? ஊரை விட்டு போறேன்னு சொல்றது கோழத்தனம் இல்லை? அதுக்காக அதுக்காக நடக்கிற காட்டு மிராண்டித்தனத்தை வீரம் நினைச்சிட்டு இருக்கிறது. நாளைக்கு என்ன வெல்கம் பா வீச்சிருவானு சுபாஷ் சந்திர போஸ் கூடும்போது முன்னாடி போய் நின்னது நம்ம பயதான். 2,000 வருஷமா வேல்கம்பை அருவாவியை தூக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல் சுத்திட்டு இருந்த பய, அதாவது ஏன் நோனு சொல்றான் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றேன். ரைட்டா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சண்டைக்கு ஆள் வேணும்னு கேட்டப்ப ஓடி போய் முதல் வரிசையில் நின்ன பய முக்காவாசி பய நம்ம பயதான். சரி, ஆனா இன்னைக்கு திடீர்னு கத்தியாருவா கம்பளம் போட்டுட்டு இன்னைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா ஏன் வருவான்? திடீர்னு அவரை வேல் கம்ப தூக்கி போட்டுட்டு விஞ்ஞானம் பேச வாடானா எப்படி வருவேன்? எப்போ எப்போ வருவான்? நீ படிச்சவனாச்சே, கூட்டிட்டு வா, அங்க கூட்டிட்டு வா. ஆனா அங்கப்பே மெதுவாதான் வருவான், மெதுவாதான் வருவான். அவன் வரங்கன்னு செத்து போறோம் பிள்ளைக. மெதுவா எம்பிட்டு மெதுவாயா? அதுக்குள்ள நான் செத்துருவா போல் இருக்க. செத்து போ, எல்லா பைபிளையும் ஒரு நாளைக்கு சாக வேண்டித்தான். வாழ்றது முக்கியம் தான், இன்னொன்னு சொல்லல. ஆனா மத்தவங்களுக்கு பயிருள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. விதை விதைச்சது நீ, விதை விதைச்சோட பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன். அப்படிலாம் நீ பயப்படாதீங்க, அவ்வளவுலாம் விதையெல்லாம் விதைக்க அவ்வளவு நாள் ஆகாது. நான் சொல்றேன், அப்புறம் ஓ மயம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயம் சாப்பிடுவேன். ஆனா விதை நாம் போட்டது இதனால பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அவரு அவரு சிவா சொல்ற அந்த ஒரே டைலாக், நம்ம பாய் எப்ப வருவான்? ஆனா அங்கப்பயே மெதுவாதான் வருவான், மெதுவாதான் வருவான். அதுக்கு பொறுமையா இருக்கணும், ஏன்னா அவனை வளர்த்த விதம் அப்படி சூப்பர்ல. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட், மைண்ட் செட்டோட போங்க. அடுத்த கம்மிங் டேஸில் பார்ப்போம் இந்த நோன்னு சொல்லாமல்கிட்ட எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு. அடுத்தபடி பார்ப்போம்.